வணக்கம் தமிழ் படம் வியூவர்ஸ். இனிக்கான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா சருடைய அப்டேட்டோட தான் வந்திருக்கேன். என்ன அந்த அப்டேட்னா, இப்போ தான் சமீபத்தில் மாரா தீம் சாங் அந்த ஃபஸ்ட்டு சிங்கிளாக ரிலீஸ் ஆயிருந்தது. முக்கியமாக சூர்யா சருடைய அந்த வாய்ஸ், அதை தாண்டி நம்மளுடைய ஜிவியோடைய அந்த வெறித்தனம், அந்த கம்போசிங்கில் அவர் எவ்வளோ கான்சன்ட்ரேஷனாக இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த சின்ன ஒரு வீடியோவே நமக்கு புரிய வச்சிருச்சு. அதனால தான் அவருடைய ஆல்பம்ஸ் தொடர்ந்து ஹிட் ஆகிட்டே இருக்குது, நம்மளுடைய மனசில் தொடர்ந்து இடம் பிடிச்சிக்கிட்டே இருக்குது, அதில் சந்தேகமே கிடையாது. மறுபடியும் ஜிவி பிரகாஷ் சார் இன்னொரு ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு. என்ன அந்த ட்வீட் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு சூப்பரான லவ்வபிளான ஒரு சாங் ரெடி ஆகிட்டு இருக்கு, உங்களுக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி ஒரு க்வெஸ்சன் மார்க்கை போட்டு விட்டுருக்காரு ட்விட்டரில். எல்லாருமே இதை பார்த்தோன்னே வேறு லெவல் சந்தோஷம். அப்போ வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு செம்மையான சூப்பரான ஒரு வேறு லெவலில் ஒரு மெலோடியான ஒரு சாங்கை ஜிவி சார் ரெடி பண்ணி வச்சுருக்க போகிறார் அப்படின்றது மட்டும் எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இந்த ஒரு சாங்காக தான் சூர்யா சாருடைய ஃபேன்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து சூர்யா சார் வெறும் சினிமாவை மட்டும் பார்க்காம தொடர்ந்து அகரம் ஃபவுண்டேஷன்ஸ் மூலியமாக எத்தனையோ குழந்தைங்களுக்கு நல்லது செய்துட்டே வர்றாரு. அந்த குழந்தைங்களாம் ஒரு ஒரு வாட்டி மேடையில் ஏறி அவங்கள பற்றி பேசும்போதும் அவர் கண் கலங்குற விஷயத்தை பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி பயங்கர ஹார்ட்ஃபுல்லாக ரொம்பவே நமக்கு டச்சிங்காக இருக்குது. என்னடா அந்த மனுஷன் இப்படி இவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு திடீர்னு இந்த மாதிரி கண் கலங்குறாருன்னு சொல்லிட்டு ஒரு அன்பான ஒரு கண் கலங்கலாக தான் இருக்குது. அது எதுவும் தப்பு கிடையாது, இருந்தாலும் அவர் கண் கலங்குறதை பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. நீங்கள் இந்த ஒரு சூரரை புற்றுவோடைய செகண்ட் சிங்கிளுக்காக எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க? இந்த ஒரு சாங்கை எந்த ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட் வந்து பண்ணால் செமையாக இருக்கும் அப்படின்றத கீழே இருக்க காமெண்ட் பாக்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தொடர்ந்து அப்டேட்ஸ் நான் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய தமிழ் படம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.